இந்தியாவில் கடந்த 13 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு கனமழை பெய்துள்ளது. சவுதி அரேபியாவின் கடலோர நகரமான ஜித்தாவில் வியாழனன்று பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் ஏற்பட்டதில் 2 நபர் உயிரிழந்துள்ளார்கள். வியாழனன்று ஜித்தா முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் புயல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஓடியது. இதனால் அங்கு உள்ள பள்ளிகள் மூடப்பட்டதாகவும் விமான சேவைகளும் தாமதமானதாகவும் கூறப்பட்டது. மேலும் மக்காவுக்கு செல்லும் சாலையும் மூடப்பட்டது. பின்னர் மக்கா ஜித்தா விரைவு சாலையில் இரு திசைகளிலும் போக்குவரத்து மாலைக்கு பிறகு சீரானது. முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விமானம் மற்றும் வாகன போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்டது. எச்சரிக்கை நிலை பிறப்பிக்கப்பட்டதுடன் மழையுடன் கூடிய காலநிலையில் மக்கள் கவனமாக இருக்குமாறும் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஜித்தா நகரில் காலை முதல் பெய்த கனமழையால் பல தெருக்களில் நின்ற வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டது. இந்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்து செல்லப்படும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. கனமழை பெய்ததால் நீரில் மூழ்கிய வாகனங்களுக்குள் சிக்கியிருப்பவர்களை பலர் மீட்ட நிலையில் இருவர் உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. வியாழன் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஜித்தாவில் பதிவான மழையின் அளவு 2009 பதிவானதை விட 6 மணி நேரம், அதாவது 176 மில்லிமீட்டர் எட்டியுள்ளதாக சவுதி அரேபியாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜித்தாவின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு வசதியாக தெருக்களிலிருந்து தண்ணீர் மற்றும் கழிவுகளை வெளியேற்றவும் ஜித்தா நகராட்சியானது மேற்கொண்டு வருகிறது. இதற்கு 2500 மேற்பட்ட தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அத்துடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.